ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாலிஃபேக். எத்தனை பேருக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியும் ஒரு செம்மையான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி தான். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ஹீரோ யார்னால் நம்ம ஃபேவரட் ஆக்டர் நிக்கலஸ் கேஜ் தான். அண்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஒவ்வொரு பவர் இருக்குங்க. அது என்ன பவர்னு பார்த்திங்கன்னா, அடுத்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவரால் அந்த 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பவரால் அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, நம்ம ஹீரோ என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி 2007 ஒரு சமையான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவியாக வெளிவந்த நெக்ஸ்ட். இந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணிய வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம யூடியூப் சேனலோட டெலிகிராம் சேனல் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோ அவர் பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்ருக்காரு. அண்ட் அவர் யாரோ ஒருத்தர் எதிர்பார்த்து அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காரு. அண்ட் அவர் வாட்சை பார்க்குறதும் வாசலை பார்க்குறதுமோ வந்துட்டு திரும்ப திரும்ப அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் அங்கே கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டேஜுக்கிட்ட போய் நிற்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ ஆக்சுவலாக ஒரு மெஜிஷியன், அவரோட பேர் வந்து கிறிஸ். அண்ட் அவரோட மேஜிக் ஷோவோட பேர் ஃப்ராங்க் கேண்டிலியாக். அண்ட் அவர் அன்றைக்கி ஷோ பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் முன்னாடி ஒரு சில பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அண்ட் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஐ ஆஃபீஸர்ஸ். அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு காரணமாக தான் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ அவரோட ட்ரிக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அங்கே ஒரு பொண்ணை நிப்பாட்டி உங்களோட செயினை நீங்கள் டைட்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் டைட்டாக தான் போட்டிருக்கேன், அது இப்போ கீழே விழுகும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி வாய மூடலை, அந்த செயின் வந்து கீழே விழுந்துருது. அண்ட் அந்த செயினை அந்த பொண்ணு எடுத்து பார்க்குறா, அதில் எந்த டேமேஜுமே இல்லை, பட் அந்த செயின் இவர் சொல்லாம கீழே விழுந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட லைஃப் அப்படியே வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதாவது, நான் ஒரு மெஜிஷியன், எனக்கு சில பவர்ஸ் இருக்குது, பட் நான் என்னோட வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ முடியும், என்னோட வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்கிற கொஞ்ச நேரம் இந்த கேம்பிளிங் நடக்கிற இந்த இடத்துக்குள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பிளிங் நடக்கிற இடத்துக்குள்ள போய் பெட் கட்டிட்டு இருக்காரு. அண்ட் அப்போ அங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அங்கே உள்ள ஹெட்டை கூப்பிட்டு, சார் இங்கே வந்து பாருங்களேன், இவன் வந்து ரொம்ப நேரமாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான், ஏதோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த ஆளை கூப்பிடும்போது, அந்த ஆள் இவன் ஒரு மேஜிஷியனில், இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான், இவன் அவனோட ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நிறைய பணத்தை அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ அந்த கேமராவை பார்க்குறாரு. அண்ட் அங்கே உள்ள இன்னொரு ஆஃபீஸர், சார் அவன் நம்மளை தான் சார் பார்க்குறான், அவனுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி ஹெட் சந்தேகப்பட்டு அங்கே உள்ள மற்ற செக்யூரிட்டிஸ்க்கெல்லாம் அவனை பிடிக்க சொல்லி அலர்ட் கொடுத்துறாரு. இது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, இன்றைக்கி எனக்கு போதும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. அண்ட் அவர் அந்த பணம் கலெக்ட் பண்ணுற இடத்துக்கிட்ட போயிட்டு இன்றைக்கி அவர் ஜெயிச்சா மட்டும் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அண்ட் அங்கே ஒருத்தன் வரான், அவன் துப்பாக்கி நீட்டி எல்லா பணத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்காரு. அண்ட் அவன் கொஞ்ச நேரத்திலே தனக்கிட்ட அந்த கன் எடுத்து அங்கே உள்ள ரெண்டு பேரை ஷூட் பண்ணிவிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ மறுபடியும் இப்போது மறுபடியும் அவன் அங்கே வரா மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது ஏற்கனவே நடக்கலை, இப்போ தான் வந்து ஆக்சுவலாக நடக்குது. நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் ஏற்கனவே தன்னோட மனசுக்குள்ளே வந்து பார்த்துட்டாரு. அண்ட் அவர் அங்கே வரவனை அப்படியே அடித்து அவன்கிட்ட உள்ள கன்னை வந்து பிடுங்குறாரு. பட் அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இது அவனோட கன்னுன்னு தெரியாமல் இவரை வந்துட்டு மிரட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வேறு வழி தெரியாமல் அங்கேயும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அங்கே செக்யூரிட்டி ஆஃபீஸில் உள்ளவங்களும் அங்கே உள்ள எல்லாரையும் வந்துட்டு அவனை பிடிக்க சொல்லி சொல்லிடுறாங்க. பட் நம்ம ஹீரோவை யாராலுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. அவர் அசால்ட்டாக எல்லோரும் முன்னாடியே வந்துட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்காரு. ஸோ அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத இவங்களால வந்து சுத்தமாக கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ யார் எப்போ எங்கே வருவா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே வந்து தெரியுது. ஸோ அதை யூஸ் பண்ணி அவர் பயங்கரமாக வந்து தப்பிக்கிறாரு. அந்த தப்பிச்சு அவர் அங்கே இருக்கிற வாஷ்ரூம்குள்ளே போகிறாரு. வாஷ்ரூமில் போயிட்டு அவரோட ஷர்ட்லாம் வந்து கழட்டி போட்டுட்டு, அதாவது கோட்டை வந்து கழட்டி போட்டுட்டு ஒரு டிஷர்ட்டை மாட்டி நிற்கிறாரு. அங்கே உள்ள ஒரு ஆளோட தொப்பியை மட்டும் திருடிட்டு அங்கேருந்து ஓடி வராரு. ஸோ அவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள எல்லோரும் வந்து குழம்பி போய் நிற்கும்போது இவரை பார்த்துட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸில் உள்ளவன், அங்கே ஒருத்தன் தொப்பி போட்டுட்டு போகிறான் பாருங்க அவன் தான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளேயே அவர் வெளியில் வந்து திறந்து நிற்கிற ஒரு காரை வந்துட்டு திருடிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு காரை திருடிட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ்க்கும் அந்த அளவு கொடுத்துட்டாங்க. ஸோ போலீஸும் இவர் வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ் வந்து இவர் கிட்டத்தட்ட பிடிக்கிற நிலைமைக்கு வரும்போது அங்கே ஒரு ரயில்வே கிராசிங் இருக்குது. ஸோ அந்த ரயில்வே கிராசிங்கை தாண்டிட்டு இவங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபுல் ஸ்பீடில் வந்து போகிறாரு. பட் அவர் 80-100 போகும்போது அவரால் வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, அவரை அந்த ட்ரெயின் வந்து இடிச்சிருது. ஸோ பயங்கரமாக வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அண்ட் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது. அண்ட் அவர் அந்த பவரை யூஸ் பண்ணி முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவர் அதுக்கேற்ற மாதிரி தன்னோட ஃபியூச்சர் வந்து மாற்றிக்கிறாரு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு 80-100 தான் வந்து போயிருப்பார், இப்போ 100-120 போயிட்டு அந்த ரயில்வே வந்து கிராஸ் பண்ணிடுறாரு. பட் அந்த போலீஸால் அது வந்து முடியல. ஸோ அவங்க அங்கேயே வந்து பிளாக் ஆகிடுறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ கெசினோட ஒருத்தர் தடுத்தார் இல்லையா, அந்த ஃபுட்டேஜை ஒரு எஃபிஐ ஆஃபீஸர், அவங்க தான் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர், அந்த லேடி வந்துட்டு அவங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர் கிட்ட, சார் இவங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது சார், இவனை நம்ம பிடிச்சோன்னா இவனை நம்ம எல்லா மிஷனுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுகிறாங்க. பட் அவர் இதுக்கெலாம் வந்துட்டு பெர்மிஷன் கொடுக்க முடியாது, தேவையில்லாமல் டிபார்ட்மெண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த கெசினோவில் இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸரை இந்த எஃபிஐ ஆஃபீஸரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்களை விசாரணைக்காக கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு.
அன்றைக்கி நம்ம ஹீரோ திருடுன அந்த காரோட அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து வராரு. அங்கே இவரோட ஒரு வயசான ஆள் வந்து தங்கியிருக்காரு. அந்த அவரு கூட தான் இவர் வந்து ரொம்ப நாளாக வந்து தங்கியிருப்பார். ஸோ இது யாரோட கார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, இதை நான் திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. திருடுறது வந்து ரொம்ப தப்பு, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னோட லைஃபை உன்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, நான் இருந்த சுச்சுவேஷன் அப்படி எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் நான் இந்த கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த வயசான ஆள்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த எஃபிஐ ஆஃபீஸர் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரை மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் கிட்ட உங்களுக்கு கிறிஸ் அப்படிங்கிற ஒருத்தனை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்க யாரையும் நான் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃபேஸை காட்டுறாங்க. இவன் எனக்கு தெரியும், இவன் பேர் தான் கிறிஸா, இவன் ஒரு மெஜிஷியன், இவனை பற்றி நிறையவே தெரியும், இவனை யாரையுமே வந்து பிடிக்க முடியல, ஏற்கனவே எங்ககிட்ட கூட வந்து ஆட்டம் காட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரால் எந்த யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இவரை வந்துட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. அண்ட் இங்கே அந்த வயசான ஆள் நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது உன்னோட வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமே இருக்காது இந்த மாதிரியே நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோ, என்னோட வாழ்க்கையில் சீக்கிரமாகவே சந்தோஷம் வரும், நான் அவளை பார்த்துருவேன், நான் அவளை ஏற்கனவே தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், பட் நான் அவளை நிஜமாக பார்த்தேன்னா இது எல்லாத்தையுமே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதே நேரத்தில் அந்த எஃபிஐ ஆஃபீஸர் அந்த கெசினோவில் நடந்த அந்த ஃபுட்டேஜெலாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ அங்கே கேம்பிள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொன்னார் இல்லையா. ஸோ இந்த கெசினோவில் நடந்த அந்த ஃபுட்டேஜை பார்த்து இவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணோம்னா அவருக்கு அட்லீஸ்ட் 2 நிமிஷம் தேவைப்படுது, அதாவது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயங்களை எல்லாத்தையுமே அவரால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து உண்மையும். ஸோ இந்த பவரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோ எல்லா இடத்துலையும் வந்து தப்பிச்சு வந்திருப்பார். நீ உன்னோட காதலியை மட்டும் எப்படி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறிய, உன்னால் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறத மட்டும் தானே உன்னால் பார்க்க முடியும், அப்படி இருக்கும்போது நீ எப்போயோ பார்க்க போகிற உன்னோட காதலியை எப்படி உன்னால் வந்து இப்போயே சொல்ல முடியுது, அவளை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படிங்கிறத நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, அது வந்து எனக்கு தெரியல, அந்த பொண்ணை பற்றி யோசிக்கும்போது மட்டும், அந்த பொண்ணு என் கூட இருக்கும்போது மட்டும் என்னால் எவ்வளோ தூரம் ஆனாலும் போய் பார்க்க முடியுது ஃப்யூச்சருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்படி இவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்கும்போதே, அதாவது அந்த வயசனால் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்குள்ளே அந்த எஃபிஐ ஆஃபீஸர் வராங்க. அண்ட் அந்த எஃபிஐ ஆஃபீஸர் நம்ம ஹீரோ கிட்ட, உன்னோட பவர்ஸ்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ எங்களுக்காக ஒரு வேலை செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி அந்த எஃபிஐ ஆஃபீஸர் கேட்கும் போது, நம்ம ஹீரோ நீங்கள் வேறு யார்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் அந்த எஃபிஐ ஆஃபீஸர், நீ எப்படி அப்போது அந்த கெசினோவில் நடக்க இருந்த அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அங்கே அந்த ஆள் கன்னோட வந்திருந்தான், அது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அதனால் அவனை தடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அவனுக்கு அது நடக்க போது நீ எப்படி தெரிஞ்சுது, அது இன்னும் நடக்கவே இல்லை, அப்போ எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நம்ம ஹீரோவே மடக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து ஒத்துக்கிறாரு, ஆமாம் எனக்கு இந்த பவர்ஸ்லாம் இருக்குது, பட் என்னால் மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. நான் வந்து உன்னை மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ண சொல்லலை, இந்த ஊரே வந்து ஆபத்தில் இருக்குது, ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் நடக்க போது அதை நீ எங்களுக்காக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அவங்க வந்து கேட்குறாங்க. எஃபிஐ ஆஃபீஸர், இது எல்லாத்தையும் நீ கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் எங்களுக்காக, அப்படி நீ செய்யலைனா நீ இப்போ ஒரு காரை திட்டிட்டு வந்திருக்க இல்லையா, இதுவே ஒரு மிகப்பெரிய தப்பு, இதை வச்சே உன்னை வந்து ஜெயிலுக்குள்ளே தள்ள முடியாதுனால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்குள்ளே நிறைய எஃபிஐ ஆஃபீஸர்ஸ் வராங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் வந்து யோசிச்சு வச்சிருக்காரு, அதாவது அடுத்த 2 நிமிஷம் வந்துட்டு நடக்க போகிறது எல்லாத்தையும். ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. அண்ட் நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அங்கே உள்ள அந்த எஃபிஐ ஆஃபீஸர் வராங்க. அந்த எஃபிஐ ஆஃபீஸர் வந்து இப்போ தான் அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி ஹெட் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை யாரோ 2 பேர் பார்க்கிங் லாட்டில் வச்சு உங்களுக்கு கிறிஸ் ஜான்சனை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அவர் தெரியாதுன்னு சொன்னதுனால அவங்க 2 பேரும் அவரோட கார்லேயே ஷூட் பண்ணுறாங்க. எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அவர் சொல்லியும் அவங்க 2 பேரும் இவங்களை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த சீன் தான் படத்தோட பஸ்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவர் 8:09 எப்போ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதுதான் அவர் வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்குற டைம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கணிச்சு வச்சிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி அந்த ஹோட்டலுக்கு அன்றைக்கி ஒரு பொண்ணு வரா. அண்ட் அந்த பொண்ணை இவர் வந்து கண்ணே இமைக்காமல் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீங்கள் தனியாக இருக்கீங்களா, நான் வேணால் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் அந்த பொண்ணு இல்லை என் ஃப்ரெண்டு வருவான் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இப்போ கூட நம்ம ஹீரோ அவரோட பவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார், அதாவது இவர் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இவர் வந்து ஆல்ரெடி வந்து யோசிச்சிருவார். ஸோ யோசிச்சதுக்கப்புறமா இவர் மறுபடியும் போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்பார், அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இப்போ அவர் வந்து வாயில் சிகரெட் வச்சுட்டு உங்ககிட்ட லைட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்பார். பட் அந்த பொண்ணு என்கிட்ட லைட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ இப்படியே அவர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இந்த பொண்ணோட ஒரு ஃப்ரெண்டு வரான். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட அவன் வந்துட்டு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து கம்பல் பண்ணுறான். பட் அந்த பொண்ணு எனக்கு வந்து விருப்பமே இல்லை, நீ என்னை கையை விடும் முதல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ அந்த பொண்ணை கொஞ்சம் தனியாக விடுறியா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்குற மாதிரி வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ அந்த பையன் வந்துட்டு நம்ம ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணுவான். பட் நம்ம ஹீரோவுக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லையா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஹீரோ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பையனை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாரு. ஸோ அந்த பையனை மன்னிப்பு கேட்க
நினைக்கிறாரு. பட் அந்த பொண்ணு ரெண்டு பேருமே இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த பவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ தான் ஆக்சுவலாக அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான். ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணை தனியாக விட அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அப்போ தான் அந்த பையன் வந்துட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ உண்மையிலே வந்து இந்த தடவை அடி வாங்கிடுறாரு அந்த திருப்பி அடிக்காமல். ஸோ சிம்பத்தியில் அந்த பொண்ணு அந்த பையனை அங்கேருந்து விரட்டி விட்டுறா, இல்லைனா போலீஸ் கால் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கிட்ட அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறா. அண்ட் அவள் நம்ம ஹீரோக்கிட்ட பயங்கரமாக சாரி கேட்குறா, அவன் என்னால் தானே உங்களை அடித்தான், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேணால் உங்களை வந்து ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் வந்து ஃப்ளாஷ் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன். சரி ஓகே, நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சு நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் காரில் வந்து கிளம்புறாங்க. கிளம்புன கொஞ்ச நேரத்தில் நம்ம எப்படி ஆஃபீஸரும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் அந்த கடைக்கு வராங்க. ஆனால் அந்த கடைக்கு வந்து நம்ம ஹீரோவை பற்றி எல்லா விஷயங்களும் கேட்குறாங்க. பட் அந்த கடையில் உள்ளவங்க அவன் வந்து ரொம்ப நல்லவன், எப்பயும் வருவான், டெய்லியும் வந்து ரெகுலராக வருவான், தண்ணி அடிப்பா அவன் பிடிக்க போயிடுவான், அவன் எந்த பிரச்சனையும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஏதாவது செக்யூரிட்டி கேமராஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க அந்த ஷாப் கீப்பர்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க இல்லை, இங்கே உள்ளேயும் வெளியிலையும் எந்த கேமராவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த எப்பி ஆஃபீஸர் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்டே நீங்கள் டிராஃபிக் கேமராஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள், அவங்க வண்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்போ அந்த எப்பி ஆஃபீஸரோட ஹெட்டு அந்த கெசினோட செக்யூரிட்டி ஹெட்டை யாரும் நேற்று நைட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் அங்கே எந்த ட்ரேசஸுமே கிடைக்கல, எல்லாமே எம்டியாக இருக்குது அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக ஏதாவது இருக்கும், நீங்கள் பத்திரம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட ஆர்டர் போட்டுட்டு அங்கேருந்து போயிடறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை காட்டுறாங்க. ஸோ இந்த டெரரிஸ்ட் குரூப்பை பற்றி தான் நம்ம எப்பி ஆஃபீஸர் அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்துட்டு ஒரு பெரிய நியூக்ளியர் பாம்பை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பாம்பை தான் வந்துட்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் வெடிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பி ஆஃபீஸர் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவை பற்றி இவங்களுக்கும் வந்து தெரிய வருது, யார் அந்த மெஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்போட ஹெட்டு கேட்குறான். அண்ட் அவனை சீக்கிரமாக வந்து கொலை பண்ணுங்க அப்படின்னு அவன் வந்து ஆர்டர் போடுறான். எதுக்காக நம்ம ஒரு மெஜிஷியனை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லாரும் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அங்கே உள்ள ஹெட்டு, இந்த விஷயத்தில் நாங்கள் 2 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஸோ இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும், லாஸ் ஏஞ்சல்ஸை அழிச்சே ஆகணும், அதுக்கு எதிராக யார் யார் வராங்களோ எல்லாருமே வந்து போட்டு தெலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அந்த காண்ட்ராக்ட் கிளையர் கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் இங்கே நம்ம ஹீரோவும் அவங்களோட லவ்வரும் ஏதோ ஒரு மலைப்பகுதிக்கு வராங்க. ஸோ அந்த மலைப்பகுதியில் உள்ள அங்கே உள்ள குழந்தைகளுக்கு தான் நான் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. எனக்கு வேலை முடிஞ்சதும் இவங்க ரெண்டு பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நின்றுக்கிட்டு அந்த பக்கம் பயங்கரமாக வெள்ளம் போயிட்டுருக்கு, இப்போ போக முடியாது, இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் தங்கிட்டு நீங்கள் காலில் இந்த பக்கம் ஆனால் போகலாம், அப்போ இந்த இடம் கிளியர் ஆகிடும், இல்லைனா நீங்கள் சுற்றி தான் போயாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் எனக்கு தெரியும், நம்ம அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவங்களோட அந்த லவ்வரும் வந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. நீங்கள் இந்த எஃபி ஆஃபீஸரோட அசிஸ்டண்ட்டு அந்த காரை கண்டுபிடிச்சிருவார். ஸோ டிராஃபிக் கேமராஸில் அந்த கார் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த காரில் வந்து நம்பர் பிளேட் இருக்காது, பட்டு அந்த ஆஃபீஸர் வந்து அந்த ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி பார்ப்பார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த காருக்குன்னு ஒரு பர்மிட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த பர்மிட் நம்பரை வச்சு அந்த கார் யாரோடது, அந்த கார் இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே அந்த மோட்டல் ரூமில் ஒரு பெட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போது நம்ம ஹீரோ நான் வேணால் காரில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேருந்து ஒரு பெட்ஷீட்டை மட்டும் வாங்கிட்டு காரில் போய் படுத்துருவார். அண்ட் அடுத்த நாள் காலையில் அந்த எஃபி ஆஃபீஸர் அவங்களோட ஆஃபீஸில் இருக்காங்க. ஸோ அப்போது அங்கே ஒருத்தன் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம்பை ஆக்டிவேட் பண்ணால் ஒரு சிக்னல் மாதிரி காட்டும். ஸோ அந்த சிக்னலை இந்த எஃபி ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இப்போது இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியில் ஒரு நியூக்ளியர் பாம்பு ஆக்டிவாக இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இதேமாரியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாம்பு வந்து வெடிச்சிடும், இதை தடுக்கிறதுக்கு எந்த பாசிபிள் வே இருந்தாலும் அதை நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த எஃபி ஆஃபீஸோட ஹெட்டிக்கிட்ட சொல்கிறாங்க இந்த ஆஃபீஸர் அந்த லேடி ஆஃபீஸர். ஸோ அவங்க வந்துட்டு நான் ஒரு ஆளை சொன்னேன் இல்லையா, அந்த ஆளால் இதை தடுக்க முடியும், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்மிஷன் வாங்கிட்டாங்க. இந்த கிளம்புறாங்க, அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நம்ம இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணால் கரெக்டாக அந்த மேஜிஷியன் வீட்டுக்கு வந்து போயிடலாம், அவன் இப்போ எங்கே இருக்கான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பாஸ் பண்ணிவிட்டு அவன் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறான். அண்ட் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு அந்த மூடியை தூக்கி போகிறான். அங்கே ஒரு பொண்ணு இறந்து கிடக்கிறா. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே அந்த ஹோட்டலில் அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அண்ட் அதே நேரத்தில் அந்த எஃபி ஆஃபீஸர் சீக்கிரமாக அவரை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டரில் அந்த இடத்துக்கு வராங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் ஒரு பொண்ணு இறந்து கிடந்தான் பார்த்தீங்களா, கழுத்து அறுக்கப்பட்டு, அந்த நியூஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க புரிஞ்சிக்கிறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்கிறதையும் இந்த எஃபி ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலில் வந்து படுத்து கிடக்கிறாரு, அங்கே அவர் கண்ணு முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த வீட்டை வந்துட்டு இவங்க எல்லோரும் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு வெளியில் வரா. அண்ட் வெளியில் வர அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம எஃபி ஆஃபீஸர் போய் காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு எஃபி ஆஃபீஸர், நான் அவங்ககிட்ட கொஞ்சம்
பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காருக்குள்ளே உட்காராச்சு. அந்த பொண்ணு கிட்ட பேச ரெடி ஆகிறாங்க. ஸோ இதை கூட அங்கே இருக்கிற அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பேரும் இந்த நியூஸ்லாம் கூட பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட அந்த கெஸ்டில் நடந்த ஃபுட்டேஜை காட்டி உன் லவருக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது, அந்த பவர் யூஸ் பண்ணி அவனால் எல்லாருக்குமே இது ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அவனால் உனக்கு ஆபத்து தான் வரும், அண்ட் உன் உயிருக்கு எப்போ அவனால் ஆபத்து வரலாம். ஸோ நீ எதுவுமே பண்ண வேணாம், நாங்கள் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும், நீ அவரை எங்ககிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு அவன் சாப்பிட்ற சாப்பாட்டை இதுலேருந்து ஒரே ஒரு மாத்திரையை கலந்துரு, அண்ட் அதுக்கப்புறம் அவன் 5 நிமிஷம் வந்து மயக்கம் அடைஞ்சிடுவான். அண்ட் இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம், இது அவனுக்கு தெரிகிறதுக்கு அட்லீஸ்ட் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ இது வந்து செஞ்சாகணும், அப்படி இல்லைன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான். ஸோ நீ இதை வந்து கரெக்டாக செஞ்சிரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தவுடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக கண்டிப்பாக என்கிட்ட சொல்லி நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அதுக்கு அந்த பொண்ணு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறா, நீங்கள் போயிட்டு ஷேவ் பண்ணிட்டு வாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஷேவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் இங்கே அந்த பொண்ணு அவரோட ட்ரிங்கில் அந்த மருந்தை காக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அண்ட் அதே நேரத்தில் அவரை போட்டு தெரியல அந்த டெரரிஸ்ட் குரூப்பு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்னைப்பரை வச்சுட்டு அவர் வெளியில் வந்தோடனே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு அந்த ட்ரிங்கில் மாத்திரையும் போட்டுறா. ஸோ இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு அந்த ட்ரிங்கை கொடுக்குறா. அண்ட் அவர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இல்லை அதை குடிக்காதீங்க, அதில் வந்து மருந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிடுறா. ஸோ இது மாதிரி அந்த எஃபிஐ ஆஃபீஸர் வந்ததாகவும் அவங்க எல்லோரும் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இதெல்லாம் உண்மையாக தயவு செஞ்சு எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ, நான் உங்ககிட்ட எதுவுமே மறைச்சதில்லை, இரு உங்ககிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டிவி வால்யூமை ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் பண்ணிடுறாரு. ஸோ இது அங்கே ரூம் ஃபுல்லாக அவங்க வந்து மைக் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மைக்கில் இவங்களுக்கு இப்போ வந்து மியூசிக் மட்டும் தான் கேட்கும், அவங்க பேசுகிற எதுவுமே வந்து கேட்காது. அண்ட் நம்ம ஹீரோ அந்த மருந்து எவ்வளோ நேரம் வேலை செய்யும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அதை 5 நிமிஷம் நீடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா. அண்ட் அதுக்கப்புறம் இவர் வெளியில் போயிட்டு அந்த ஜூஸை குடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு. அண்ட் அந்த ஸ்னைப்பர் குரூப்பையும் இவரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து கிளியர் ஷாட் கிடைக்காதனால விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டு, நான் அவங்ககிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்ல போகிறேன், இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியில் உள்ள சேனல்ஸ் வந்து மாற்றுறாரு. பட் அந்த சேனல்ஸில் என்ன ப்ரோக்ராம் ஓடுதோ அதை வந்து இவர் முன்னாடியே வந்துட்டு அப்படியே சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு குழம்பி போய் அவர்கிட்ட கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோ, இதெல்லாம் எனக்கு தெரியல, இது எனக்கிட்ட இருக்கிற ஒரு பவர், அடுத்து 2 நிமிஷம் நடக்க போகிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அப்போ நான் என்ன பண்ணுவேன், உங்களை எப்போ கிஸ் பண்ணுவேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சு தான் லவ் பண்ணிங்களா, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அப்போல்லாம் நான் ஒன்றும் செட் பண்ணல, இல்லை நான் அப்போல்லாம் ஒன்றுமே வந்து செட் பண்ணல, உன்னால் வந்துட்டு எனக்கு வந்து என்னோட பவர்ஸ் வந்து அதிகமாக தான் ஆகுது, நான் உன் கூட இருக்கும்போது எவ்வளோ தூரம் வேணாலும் ஃபியூச்சர் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் நம்ம ஹீரோனோட கையில் ஒரு கட்டு ஃபுல்லாக வந்து பணத்தை கொடுக்குறாரு. இல்லை $10,000 இருக்குது, நான் சொன்னதுக்கப்புறம் இந்த ரூமை விட்டு நீ கிளம்பணும், அண்ட் இந்த பேப்பரில் என்ன இருக்கோ அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கையில் வந்து பேப்பரை கொடுத்துட்டு, கவலைப்படாத, நான் ஒன்று கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிற அந்த எஃபிஐ ஆஃபீஸர் ஏதோ வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஓடி வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க பைனாகுலரால் பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஹீரோ வெளியில் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து நின்றுட்டுருக்காரு. அண்ட் அப்போ அவரோட வாட்சை பார்க்குறாரு. அந்த டைம் முடிஞ்சோன்னா அந்த பொண்ணு அந்த லெட்டர் பிரித்து படிக்கிறா. அண்ட் நம்ம ஹீரோவுக்கும் அவங்க எல்லோரும் இவங்களை வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அங்கேருந்து வந்து அப்படியே அங்கே உள்ள ஒரு பள்ளத்தில் வந்து குதிக்கிறாரு. ஸோ குதித்து அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அங்கே உள்ள எல்லோரும் நம்ம ஹீரோ துரத்துறாங்க. அண்ட் இங்கே அதே நேரத்தில் அந்த பொண்ணும் தப்பிக்கிறா. அண்ட் இங்கே ஒருத்தர் நம்ம ஹீரோவை ஸ்னைப்பரால் பாயிண்ட் பண்ணிட்டு இல்லையா, நம்ம ஹீரோவுக்கு அது கூட வந்து தெரிஞ்சிருது. ஸோ ஒரு செகண்ட் அப்படியே அவர் நிற்கிறாரு. அண்ட் இங்கே அந்த ஸ்னைப்பர் வந்து ஷூட் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த புல்லட்லேருந்து அவர் வந்து மிஸ் ஆகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே அந்த பொண்ணு அந்த லெட்டரில் இருந்தபடி செய்கிறா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரை ஆன் பண்ணி அந்த வாட்டர் டேங்க் மேலே மோது அப்படிங்கிறதான். ஸோ அந்த வாட்டர் டேங்க் மேலே மோதுற அந்த வாட்டர் டேங்க் அங்கே உள்ள எல்லா பொருட்களையும் அப்படியே வந்து இழுக்குது. ஸோ அண்ட் மேலே இருந்த எல்லா பொருளும் அந்த மலைச்சேருவில் கீழே விழுது. ஸோ நம்ம ஹீரோவோட பவரை யூஸ் பண்ணி எல்லா ஆபத்துலேருந்து தப்பிக்கிறாரு. பட் அங்கே நம்ம ஹீரோவை துரத்துறவங்களால் அந்த ஆபத்தெலாம் வந்து இது பண்ண முடியல. அண்ட் அதே நேரத்தில் அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு ட்ரெயின் வந்துட்டு அப்படியே வந்து விழுகுது. ஸோ நம்ம ஹீரோ எல்லா ஆபத்துலையும் வந்து தப்பிக்கிறாரு. பட் கீழே அந்த போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை மடக்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் மேலே வந்து நிறைய சரிஞ்சு கீழே வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த எஃபிஐ ஆஃபீஸர், நீ என்னை இங்கே சாக விட மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள எல்லா ஆபத்துலேருந்தும் நம்ம ஹீரோ அந்த எஃபிஐ ஆஃபீஸரை காப்பாற்றுறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்திலே அங்கே எல்லா போலீஸும் வந்து வராங்க. அந்த போலீஸ்லாம் வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றி கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அண்ட் இங்கே அந்த பொண்ணு தப்பிச்சா பார்த்தீங்களா, நம்ம ஹீரோவோட லவ்வரு அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் துப்பாக்கி காட்டி மிரட்டி கடத்திடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஒரு ரூமில் வச்சு நிறைய டார்ச்செல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதாவது அவரை வந்துட்டு எங்களுக்காக நீ கண்டிப்பாக வேலை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோ என்னால் 2 நிமிஷம் மட்டும்தான் பார்க்க முடியும், நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு அந்த எஃபிஐ ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதாவது இந்த டிவியில் 4 நியூஸ்
நியூஸ் சேனல் இருக்கு. அந்த நாலு நியூஸ் சேனல்ஸ்ல அவங்க கொடுக்குற டீடைல்ஸை வச்சு உன்னால எவ்வளவு முன்னாடி போக முடியுமோ அந்த அளவுக்கு நீ முன்னாடி போயிட்டு அந்த பாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த நியூஸ்லாம் வச்சுட்டு ரொம்ப தூரம் முன்னாடி வந்து டிராவல் பண்ணி பாக்குறாரு. பட் அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, அவங்களோட லவ்வர் வாயில கட்டப்பட்டு அவங்க உடம்புல பாம்லாம் வந்துட்டு கட்டி ஒரு பில்டிங் மேல உட்கார வச்சிருக்காங்க ஒரு வீல் சேர்ல. ஸோ அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த பாம் வந்து வெடிக்குது, அந்த பொண்ணு வந்து அங்கேயே இறந்து போயிடறா. அண்ட் அப்போ அந்த எஃபிஐ ஆஃபீஸர் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த எஃபிஐ ஆஃபீஸர் கிட்ட நம்ம ஹீரோ வந்து கெஞ்சிறாரு, என்னை தயவு செஞ்சு வெளியில விடுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் அப்போ அந்த எஃபிஐ ஆஃபீஸர் வந்து சரி இவரை வெளியில கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர்ஸும் நம்ம ஹீரோவை ஒரு ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. பட் இவர் அங்கே உள்ள சோல்ஜர்ஸ்லாம் திசை திருப்பிட்டு அங்கே உள்ள எல்லாரையும் பயங்கரமாக அடிச்சு போறாரு. ஸோ அவங்க எப்படி எப்படிலாம் அடிப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அவர் அந்த பவரை யூஸ் பண்ணி அங்கே உள்ள எல்லாரையும் பயங்கரமாக அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகுறாரு. ஸோ அவர் எங்கே போறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்து கொண்டுட்டு வருவாங்க, இந்த இடத்துல தான் அவர் சாக போறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் அங்கே அந்த எஃபிஐ ஆஃபீஸர் வராங்க, அந்த எஃபிஐ ஆஃபீஸர் கிட்டேயும் இவர் எல்லா உண்மைகளையும் வந்து சொல்கிறாரு. இன்னும் நமக்கு ரெண்டு மணி நேரம் டைம் இருக்கு, நம்ம கண்டிப்பாக அவளை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லா போலீஸ்க்கும் ஃபஸ்ட்டு இந்த நியூஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ அவங்க கண்ணில் டேரெக்டாக வந்து படு, அப்போ தான் நம்ம அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரியே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு அதாவது அந்த பாம்பு வெடிக்க போகிற அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு. ஸோ அங்கே இவரை போட்டு தள்ளுறதுக்கு அந்த ஸ்னைப்பர் ரெடியாக இருக்கான். ஸோ இவர் அங்கே வருவார் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஸ்னைப்பர் அங்கே ரெடியாக இருக்கான். ஸோ அந்த ஸ்னைப்பர் இவர் வந்து ஷூட் பண்ணுறான், ஷூட் பண்ணிவிட்டு இதை சொல்கிறதுக்காக கால் பண்ணுறான். ஸோ அந்த காலை ட்ரேஸ் பண்ணி அங்கே வர எஃபிஐ ஆஃபீஸர்ஸ் அவனை வந்து போட்டு தள்ளுறாங்க. அண்ட் இப்போ இவங்க ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணிட்டதுனால மறுபடியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அப்படியே வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அங்கே அந்த வேன் வருது, அதாவது நம்ம ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் அந்த வேனில் அந்த பொண்ணை கொண்டு வந்து இறக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்த்துட்டுருக்காரு. அண்ட் அப்போ அவர் அந்த நம்பர் பிளேட்டில் உள்ள நம்பரை வந்து பார்த்துறாரு, அந்த நம்பரை வந்துட்டு அந்த எஃபிஐ ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாரு. அண்ட் அவங்களும் இந்த நம்பர் இருக்கிற வேனை ட்ரேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்பர் இருக்கிற வேனை வந்து காட்டுறாங்க. அண்ட் அங்கே அப்போ தான் வந்துட்டு அந்த பொண்ணை வேனுக்குள்ளே வந்து ஏற்றுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இவங்க சொன்ன எல்லாமே வந்து நடக்கதாக இருந்துச்சு. பட் இவங்க வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை காப்பாற்ற இவங்க எல்லாரும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ நான் சொல்கிற மாதிரி நடந்தால் தான் என்னால் அவளையும் காப்பாற்ற முடியும் உங்களையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளான் சொல்கிறாரு. அண்ட் அதே நேரத்தில் அந்த வேனு இவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்து வருது. ஸோ அந்த வேனை அங்கே உள்ள எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அங்கே வந்து முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை காப்பாற்ற வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் அங்கே உள்ள எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே நம்ம ஹீரோ சொல்கிற மாதிரி வந்து நடக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ சொல்கிற மாதிரி நடக்கிறாங்க எல்லாருமே, கரெக்டாக இவர் சொல்கிற மாதிரி எல்லாமே நடக்குது. ஸோ அந்த வேனையும் வந்துட்டு இவங்க வந்து பிளாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேனுக்குள்ளே இருக்கிற அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து தப்பிக்கிறா. பட் கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணு அங்கே இருக்கிற டெரரிஸ்ட் வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ பிடிச்சிட்டு கையில் ரிமோட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் இதை அழுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கடத்தி மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் அங்கே போயிட்டு அவங்க அவங்களை எல்லா லக்ஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாம் வந்து செட் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. அண்ட் இவங்க எல்லாரும் அந்த ரூம்குள்ளே வராங்க. அண்ட் அந்த ரூம்குள்ளே என்னென்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. பட் நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்க. ஒரு சோல்ஜரை வெயிட் பண்ணி அதை என்னென்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க அங்கே இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான லேசர் பாம் வந்து டீஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாம்பை தான் அவங்க வந்து செட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒருத்தர் ஸ்னைப்பரால் ஷூட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ அதுக்குள்ளே வராரு. ஸோ நம்ம ஹீரோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஸோ மேலே ஒரு ஸ்னைப்பர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள டீம் கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் அந்த ஸ்னைப்பரை கண்டுபிடிச்சி போட்டு தட்டுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் எல்லோரும் கீழே போயிட்டு செக் பண்ணுங்கள், நான் இது மேலே உள்ள எல்லா லெவல்ஸையும் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவோட பாடி அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ ஒவ்வொரு இடத்துக்கும் போய் செக் பண்ணுறத அவர் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகி போய் செக் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு செக் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்துட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்திலே அங்கே உள்ள எல்லா இடத்தையும் வந்து செக் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சி அந்த டெரரிஸ்ட் குரூப்பை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் உள்ள ஒரே ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருக்கான். அண்ட் அவன் கையில் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே எல்லாரையும் மிரட்டிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட உங்களோட ஷூட்டிங் மேலே உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து அவங்க 100% அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், ஸோ அதில் நீ ஒழுங்காக விட்டுட்டீனா நீ உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் வந்துட்டு கேட்காம நம்ம ஹீரோவை வந்து ஷூட் பண்ண பார்ப்பான். பட் நம்ம ஹீரோ அவரோட பவர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி அவன் பக்கத்திலே வந்து போயிடுவார். நான் தான் சொன்னல நான் சொன்னப்பே இவ்வளோ விட்டுருந்தீங்கன்னா உன்னோட உயிராக பொழைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரோட லவர் கிட்ட சாரி கேட்குறாங்க. அந்த சாரி கேட்டுட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவனை வந்து சுட்டு கொள்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த நியூக்ளியர் டிவைஸ் இருக்கிற அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. பட் அங்கே டிவைஸ் வந்து காணாமல் போயிடுது. ஸோ அவங்க மூவ் பண்ணிட்டாங்க, அது இப்போ எங்கே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, பட் அப்போ தான் நம்ம ஹீரோ நான் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், அந்த பாம் வந்து இங்கே தான் இருக்குது, அது இப்போ வெடிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அவரோட லவ்வரை அப்படியே மறைச்சிக்கிறாரு. ஸோ அந்த பாம் வந்து வெடிக்குது. அந்த பாம் வெடித்ததில் அங்கே உள்ள எல்லாருமே வந்து செத்து போகிறாங்க. அந்த எக்ஸ்ப்ளோஷன் படு பயங்கரமாக வந்து இருக்குது.
அண்ட் அங்கே கட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு ஒரு ஹோட்டல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஹோட்டலில் நம்ம ஹீரோ வந்து கண்முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு வந்து ஒன்றா இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே வந்து நமக்கு தெரிய வருது. அதாவது நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட இருக்கும்போது மட்டும் எவ்வளோ தூரம் வேணாலும் ஃபியூச்சரை ட்ராவல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனில் சொன்னார் பார்த்தீங்களா. அந்த விஷயம் தான், அதாவது அந்த பொண்ணு கூட இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ இவ்வளோ நேரம் நடந்த எல்லாத்தையுமே வந்து டைம் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ அது பார்த்ததுக்கப்புறமா அந்த எஃபிஐ ஆஃபீஸர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் செய்கிறேன், பட் எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன்ஸ் படி தான் நான் வந்து நடத்துப்பேன் அப்படின்னு வந்து அந்த எஃபிஐ ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஹீரோயினை மீட் பண்ணி, நம்ம ஹீரோயின் கிட்ட நான் வந்துட்டு ஒரு வேலைக்கு போகிறேன், அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகும் அந்த வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் அவன் வந்து மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அண்ட் அவர் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த எஃபிஐ ஆஃபீஸர் வராங்க. அவர் சொன்ன எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிறாங்க அந்த எஃபிஐ ஆஃபீஸர். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரியை முடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான செமையான நிறைய ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து போகலான்னு இருக்கோம். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் ஆஃப் உங்கள் ஹாலிவுட் ஃப்ரீக். பை.